எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 2 ஆகஸ்ட் 2019 நாளுக்கானது. தினசரி நடப்பு நிகழ்வுகள் 2 ஆகஸ்ட் 2019 நாளுக்கானது. முதல் கேள்வி, எல்லை பாதுகாப்பு படையின் புதிய தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? எல்லை பாதுகாப்பு படையின் புதிய தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் வி கே ஜோஹ்ரி. இரண்டாவது கேள்வி, தேசிய மருத்துவ ஆணைய மசோதா மாநிலங்களவையில் எப்போது நிறைவேற்றப்பட்டது? இதுக்கு சரியான விடை 1 ஆகஸ்ட் 2019. அடுத்தது, டெல்லியில் எத்தனை யூனிட்டுகளுக்கு குறைவான மின்சாரத்தை பயன்படுத்தும் நுகர்வோருக்கு மின் கட்டணம் இல்லை என டெல்லியின் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் 1 ஆகஸ்ட் 2019 அறிவித்தார்? அதாவது, எத்தனை யூனிட்டுகளுக்கு குறைவான மின்சாரத்தை பயன்படுத்தும் நுகர்வோருக்கு மின் கட்டணம் கிடையாது என்ற அறிவிப்பை 1 ஆகஸ்ட் 2019 அறிவித்தார். இந்த அமல் 1 ஆகஸ்ட் 2019 இருந்து அமல்படுத்தப்பட்டது. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, 200 யூனிட். அதாவது 200 யூனிட்டுக்கு குறைவாக வந்து பயன்படுத்துபவருக்கு வந்து கட்டணம் இல்லை. அதே மாதிரி 201 லிருந்து 401 வரைக்கும் இடைப்பட்ட யூனிட்ல மின்சாரத்தை பயன்படுத்துவோருக்கு 50% கட்டணம் செலுத்தினா போதும். அடுத்தது, நான்காவது கேள்வி, 2019 ஜூலை மாதத்திற்கான ஜிஎஸ்டி வருவாய் எவ்வளவு? அதாவது சரக்கு மற்றும் சேவை வருவாய் எவ்வளவு? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, 1,02,000 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வருவாய் ஜூலை 2019. அடுத்தது, செவ்வாய் கிரகத்துக்கு 2020 ஜூலை மாதம் ஆய்வுக்களம் அனுப்ப எந்த நாடு திட்டமிட்டுள்ளது? இதுக்கு சரியான விடை ஐக்கிய அரபு அமீரகம். அடுத்தது, ஆறாவது கேள்வி, கெயில் லிமிடெட் நிறுவனத்தின் இடைக்கால தலைவராகவும் மற்றும் நிர்வாக இயக்குநராகவும் நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? கெயில் லிமிடெட் நிறுவனத்தின், கெயில் இந்தியா லிமிடெட் நிறுவனத்தின் இடைக்கால தலைவராகவும் மற்றும் நிர்வாக இயக்குநராகவும் நியமிக்கப்பட்டுள்ளவர் அசுதோஷ் கர்நாடக். அடுத்தது, போதைப்பொருள் கட்டுப்பாட்டு செயலகத்தின் தலைவராக பொறுப்பேற்றவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, ராகேஷ் அஸ்தானா என்பவர் போதைப்பொருள் கட்டுப்பாட்டு செயலகத்தின் தலைவராக பொறுப்பேற்றுள்ளார். அடுத்தது, கோல்கேட் பாமோலிவ் இந்தியா நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? இதுக்கு சரியான விடை ராம் ராகவன். அடுத்தது, ஒன்பதாவது கேள்வி, சென்னையில் உள்ள இந்திய ரிசர்வ் வங்கியின் பிராந்திய இயக்குநராக பொறுப்பேற்றுள்ளவர் யார்? அதாவது தமிழ்நாட்டுக்கும் மற்றும் புதுச்சேரிக்கும், அதாவது சென்னையில் உள்ள இந்திய ரிசர்வ் வங்கியின் பிராந்திய இயக்குநராக பொறுப்பேற்றுள்ளவர் யார்? சரியான விடை SMN சுவாமி. அடுத்தது, பயோகான் மற்றும் மைலான் நிறுவனங்கள் எந்த நாட்டில் புற்றுநோய் மருந்து ஒக்கிவிரியை அறிமுகப்படுத்தியது? பயோகான் மற்றும் மைலான் நிறுவனங்கள் எந்த நாட்டில் புற்றுநோய் மருந்து ஒக்கிவிரியை அறிமுகப்படுத்தியது? இதுக்கு சரியான விடை ஆஸ்திரேலியா. அடுத்தது, பதினோராவது கேள்வி, எந்த பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் பீசோ எலக்ட்ரிக் என்ற பிரத்யேக பொருளை கொண்டு கரப்பான் பூச்சியை அடிப்படையாக கொண்டு ஒரு ரோபோவை உருவாக்கியுள்ளனர்? அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா 60 கிலோ வரைக்கும் வந்து மனிதர்கள் போய் அந்த ரோபோ மேல் நிற்கும் போது அது உடைவதில்லை என்பது மிகவும் முக்கியம் வாய்ந்தது. எந்த பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் பீசோ எலக்ட்ரிக் என்ற பிரத்யேக பொருளை கொண்டு கரப்பான் பூச்சியை அடிப்படையாக கொண்டு ஒரு ரோபோவை உருவாக்கியுள்ளனர்? சரியான விடை அமெரிக்காவின் கலிபோர்னியா பல்கலைக்கழகம். அடுத்தது, பன்னெண்டாவது கேள்வி, பல்கேரியாவில் நடைபெற்ற உலக கேடட் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பெண்களுக்கான 65 கிலோகிராம் எடை பிரிவில் தங்கப்பதக்கம் வென்ற வீராங்கனை யார்? இது சரியான விடை சோனம். அடுத்தது, டெல்லியில் நடைபெற்ற 12வது சர்தார் சஜன் சிங் சேத்தி நினைவு மாஸ்டர்ஸ் துப்பாக்கி சுடும் போட்டியில் துப்பாக்கி சுடுதல் தொடரில் ஆண்களுக்கான 50 மீட்டர் ஏர் ரைஃபிள் 3 பொசிஷன்ஸ் பிரிவில் தங்கப்பதக்கத்தை வென்ற வீரர் யார்? இதுக்கு சரியான விடை
ஐஸ்வரி பிரதாப் சிங் தோமர். அடுத்தது, பந்திப்பூர் புலிகள் சரணாலயம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? பந்திப்பூர் புலிகள் சரணாலயம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? இதுக்கு சரியான விடை கர்நாடகா. கர்நாடகா. அடுத்தது, விஸ்வாமித்ரி ஆறு எந்த மாநிலத்தில் பாய்கிறது? இதுக்கு சரியான விடை குஜராத். ஏன் வந்து இந்த ஆறை பத்தி சொல்றேன்னா, சமீபத்தில் அதாவது இரண்டு நாட்களாக மழை பெய்து வருது. இந்த ஆற்றுக்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள பாலங்கள் வந்து உடையும் தருவாயில் உள்ளது. அதனால வந்து இந்த ஆற்றை பத்தி சொல்றேன். விஸ்வாமித்ரி ஆறு எந்த மாநிலத்தில் பாய்கிறது? குஜராத் மாநிலம். அடுத்தது, மின்சாரத்தில் இயங்கும் பைக் பகிர்வு சேவைகள் எந்த நகரில் தொடங்கப்பட்டுள்ளது? மின்சாரத்தில் இயங்கும் பைக் பகிர்வு சேவைகள் எந்த நகரில் தொடங்கப்பட்டுள்ளது? இதுக்கு சரியான விடை குருகிராம். அடுத்தது, விலங்குகளில் மனித உறுப்புகளை வளர்ப்பதற்காக முதல் முறையாக எந்த நாடு ஒப்புதல் அளித்துள்ளது? அதாவது மனிதனோட கருவை விலங்குகளில் வளர்ப்பதற்காக முதல் முறையாக எந்த நாடு ஒப்புதல் அளித்துள்ளது? இதுக்கு சரியான விடை ஜப்பான். ஜப்பான் நாடு முதல் முறையாக ஒப்புதல் வழங்கியுள்ளது விலங்குகளில் மனித உறுப்புகளை வளர்ப்பதற்கான ஒப்புதல். அடுத்தது, இந்த நாளின் கடைசி கேள்வி, 2023 நடைபெறும் மகளிர் உலகக்கோப்பை போட்டிக்கு பங்கேற்கும் அணிகள் எண்ணிக்கையை எத்தனையாக ஃபிபா உயர்த்தியுள்ளது? அதாவது ஏற்கனவே வந்து 24 அணிகள் பங்கேற்று வருகின்றன, இந்நிலையில் வந்து 24 32 உயர்த்தியுள்ளது. இதுக்கு சரியான விடை 32. 2023 நடைபெறும் மகளிர் உலகக்கோப்பை போட்டிக்கு பங்கேற்கும் அணிகள் எண்ணிக்கையை எத்தனையாக ஃபிபா உயர்த்தியுள்ளது? 32. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில் பார்த்தது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 2 ஆகஸ்ட் 2019 நாளுக்கானது. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. எதுக்காகன்னா, நாங்கள் எப்பெல்லாம் புது வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்க போகிறோம், நீங்கள் சீக்கிரமாக பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த காணொலியில் வந்து ஏதாவது தவறுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக தெரியப்படுத்தலாம். அதே மாதிரி உங்கள் நண்பர்களுக்கும் வந்து தெரியப்படுத்துங்க நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை பற்றி. அவங்களே வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா நம்ம எப்பெல்லாம் புது வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்க போகிறோம், நீங்கள் சீக்கிரமாக பார்க்க முடியும். நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்லிருந்து தினசரி நடப்பு நிகழ்வுகள் 2 ஆகஸ்ட் 2019 நாளுக்கான காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலில் பார்த்தமைக்கு நன்றி.